நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கரும்பு விவசாய சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்தை நாடிய நிலையில் முதலில் வருபவர்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பல முக்கிய முடிவுகளை எடுத்தது. அதன் அடிப்படையில் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொது பட்டியலில் உள்ள சின்னங்களை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி வருகிறது. ஏற்கனவே 6.75% வாக்கு சதத்தை பெற்றிருந்த நிலையில் தனக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் அவர் முறையிட்டிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய கோரிக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் தற்போது அதே நிலைப்பாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும். ஏற்கனவே வேட்பாளர் அறிமுக கூட்டம் தொடர்பாக செய்தி வெளியாகியிருக்கிற நிலையில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு எந்த சின்னம் என்று தெரியாமல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் குழப்பத்தில் இருந்தார்கள். தற்போது அவர்கள் பிரச்சாரத்தை துரிதப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சின்னம் ஒதுக்கினாலும் நான் போட்டியிட தயார் என்று சீமான் தெரிவித்த நிலையில் நான் தான் என் கட்சியின் சின்னம் என்றும் கூறியிருந்தார். தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 தேர்தல்களாக தனித்து நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் அடிப்படையில் 2016 தேர்தலின் போது அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அந்த சின்னம் கை நழுவி போனது. தற்போது கரும்பு விவசாய சின்னத்தில் கடந்த ஆண்டு 2019 மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் தற்போது முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற தலைப்பின் அடிப்படையில் பாரதிய மக்கள் ஐக்கியதா ஆகிய அந்த கட்சி முதலில் அந்த சின்னத்தை கோரியதன் காரணமாக அந்த கர்நாடகாவை அடிப்படையாக கொண்ட அந்த கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கரும்பு விவசாய சின்னத்திற்கு பதிலாக சீமானுக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவரம்